வெல்கம் டு கிர்ஷோபா அகாடமி டிஎன்பிஎஸ்சி லைவ் டேஜ் சேனல். டிஎன்பிஎஸ்சி லைவ் டேஜ் சேனல்ல இருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல 10th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லும் பொருளும் அதே மாதிரி இலக்கண குறிப்பு என்னங்கறத பார்த்தோம். இந்த வீடியோ பதிவுல நூல்களும் ஆசிரியர்களும், அதாவது நூல் வெளி என்னங்கறத பார்த்தரலாம். பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் இந்த பாடப்பகுதியில் எடுத்தாடப்பட்டுள்ளன. அதாவது தமிழ் தாய் வாழ்த்து, முந்தூற்றும் யாண்டும் என்ற பாடல்கள் எடுத்தாடப்பட்டுள்ளது. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். அப்போ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம். அவர் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை பரப்பினார்னு பாத்தீங்கன்னா தென்மொழி மற்றும் தமிழ்ச்சிட்டு. இவர் படைத்த நூல்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை 80, மகுபுக வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இப்ப பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரைங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்தவர் தேவநாய பாவாணர். மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தேவநாய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்பலம் என்னும் கட்டுரையின் சுருக்கம்தான் நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. அந்த பாடத்துலதான் பாத்தீங்கன்னா காய்ந்த குச்சி, அந்த இதழ்கள் இதெல்லாம் வந்து வந்திருக்கும். பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவராவார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநாய பாவாணராவார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநாய பாவாணராவார். இப்போ உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவரும் தேவநாய பாவாணராவார். அடுத்தது இருட்டர மொழிதழ் அணி. அதாவது இரட்டர ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டர மொழிதழ் அணி எனப்படும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சிலேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலையும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்த நூல் தனிப்பாடல் திரட்டு. புலவர் பலரின் பாடல்கள் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்பாடலை படைத்தவர் தமிழ் அழகனார் ஆவார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இப்ப இதுல ரெண்டு கொஸ்டின் பாத்தீங்கன்னா தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அறிஞர் யாருன்னா தமிழ் அழகனார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யில் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளவர் தமிழ் அழகனார் ஆவார். அடுத்தவர் பாத்தீங்கன்னா எழில் முதல்வன். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணி நலன்கள் என்னும் கட்டுரையை சுருக்கம் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. மா ராமலிங்கம் அவருடைய இயற்பெயர் என்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணி தொடர்ந்தவர் எழில் முதல்வனாவார். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் எழில் முதல்வன். மரபு கவிதை புது கவிதை படைப்பதிலும் வல்லவர் எழில் முதல்வன் ஆவார். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர் எழில் முதல்வன் ஆவார். புதிய உரைநடை எனும் நூலுக்காக இவர் வந்து எழில் முதல்வனுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளது. அடுத்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தையெல்லாம் போற்றப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியாராவார். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் கவிஞர் மற்றும் கட்டுரையாளர் ஆவார். கேலி சித்திரம் என்ற கருத்தப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியாராவார். இவர் வந்து ஒரு சிறுகதை ஆசிரியர், இதழாளர். சமுதாய ஏற்றதாழ்வுகளையும் பெண்ணடிமை தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் பாரதியாராவார். இவர் இயற்றிய சில படைப்புகள் பாத்தீங்கன்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதி நூல்களையும் படைத்தவர் பாரதியார் ஆவார். இந்தியா, சுதேச மித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர்.
பாட்டுக்கு ஒரு புலவன் என பாடப்பட்டவர் பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியே நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அடுத்த நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அப்போ 10 பாட்டு நூல்கள் எது எதுங்கிறத நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த முல்லைப்பாட்டு பார்த்தீங்கன்னா 103 அடிகளை கொண்டது. இப்பாடலின் 1 முதல் 17 அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக இயற்றப்பட்டுள்ளன. முல்லைப்பாட்டு எந்த பாவால் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது முல்லைப்பாட்டாகும். 10 பாட்டில் குறைந்த அடிகளையுடைய நூல் முல்லைப்பாட்டு. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் எதுன்னா முல்லைப்பாட்டுங்கிறத நான் வச்சுங்க. இதை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். இப்போ முல்லைப்பாட்டை படைத்தவர் நப்பூதனார் ஆவார். நெக்ஸ்ட் ஒரு புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி. இது வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுன்னா புயலிலே ஒரு தோணி ஆகும். இதனுடைய நூலாசிரியர் பா சிங்காரம் அவர்கள். அவருடைய காலம் 1920 முதல் 1997 ஆண்டு வரை. இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. இவர் வந்து இந்தோனேசியாவில் இருந்தபோதுதான் தென்கிழக்காசிய போர் மூண்டது. அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு தான் புயலிலே ஒரு தோணியாகும். அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி தான் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. பா சிங்காரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரையைச் சார்ந்தவர் சிங்காரம் ஆவார். வேலைக்காக இந்தோனேசியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் சிங்காரம் ஆவார். இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியவர் சிங்காரம் ஆவார். அடுத்த நூல் காசி காண்டம். காசி காண்டம் பார்த்தீங்கன்னா காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டமாகும். இந்நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக காசி காண்டம் அமைந்துள்ளது. இல் ஒழுக்கங்களுக்குரிய பகுதியில் உள்ள 17வது பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியராவார். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலு காசி காண்டம். இப்போ காசி காண்டத்தை இயற்றியது யாருன்னா அதிவீரராம பாண்டியருங்கிறத நான் வச்சுங்க. இவரின் மற்றொரு நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா வெற்றி வேர்க்கை தான். அதிவீரராம பாண்டியரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகையாகும். இது வந்து ஒரு சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சீவள மாறன் என்ற பட்டப்பெயரும் அதிவீரராம பாண்டியருக்கு உண்டு. நைடதம் லிங்கபுராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய சில நூல்களாகும். அடுத்த நூல் மலைப்படுகடாம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகடாம் ஆகும். இது வந்து எத்தனை அடிகளை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 583 அடிகளை கொண்ட நூல். என்னவென்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மலைப்படுகடாம் கூத்தாற்று படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு ரணிய முட்டத்து பெருங்குன்றனார் பெருங்கௌசிகனார் பாடியது மலைப்படுகடாம் ஆகும். இப்போ TNPSC பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலைப்படுகடாமின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலைப்படுகடாமின் பாட்டுடை தலைவன் நன்னன் எனும் குறுநில மன்னன். மலைப்படுகடாமை படைத்தவர் யாருன்னா பெருங்கௌசிகனாருங்கிறத நான் வச்சுங்க. அடுத்த நூல் கோபல்லபுரத்து மக்கள். கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் கோபல்லபுரத்து மக்களாகும். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதி தான் நமக்கு பாடமாக வந்துள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது நூல் கோபல்லபுரத்து மக்களாகும். 1991 சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது பார்த்தீங்கன்னா கோபல்லபுரத்து மக்கள் புதினமாகும். கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிசல் எழுத்தாளர் கீரா என்று அழைக்கப்படும் கி ராஜநாராயணன் ஆவார். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும்.
இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றையும் உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவர் வந்து கீரா, அதாவது கி ராஜநாராயண கீரா என்று குறிப்பிடுகின்றனர். அடுத்த நூல் பெருமாள் திருமொழி. நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் 691வது பாசுரம் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. இதெல்லாம் ஒரு குவஸ்டின், இம்பார்ட்டன் குவஸ்டின் தான். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளதுன்னா 5ஆம் திருமொழி. இதில் வந்து பாத்தீங்கன்னா 105 பாடல்கள் உள்ளன. பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குசேகரர் ஆழ்வார் ஆவார். இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு ஆகும். அடுத்த நூல் பரிபாடல். பரிபாடல் வந்து பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று பரிபாடலாகும். பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார் ஆவார். இந்நூல் ஓங்கு பரிபாடல் எனும் புகழுடையது. இப்போ 8 தொகை நூல்களுள் ஓங்கு பரிபாடல் எனும் புகழுடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடலாகும். இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூலாகும். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இன்று நமக்கு 24 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ்னால் நீங்களே வந்து இதை பார்க்குறப்போ ஒரு குவஸ்டினாக மேக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு பெருமாள் திருமொழியை ஏற்றியது யாரு, மலைபடுகிராமின் பாட்டுடைய தலைவன் யாரு, முல்லை பாட்டினுடைய பாட்டுடைய தலைவன் யாரு, அதை யார் இயற்றியதுங்கிறது ஞாபகம் வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.